السلام عليكم ورحمة الله وبركاته. ஆடு அறுப்பது கோழி அறுப்பது என்பது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு விவாதம் தொடராக அது கேள்வியாகவே பதியப்பட்டு வருகிறது. இஸ்லாத்தை விட்டு நீங்கியவர் என்று சொல்லப்படுகிற பிஜே என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தில் உள்ள ஒருவர் அல்டாபி என்பவர் சமீபத்தில் பேசியிருந்ததை நான் பதிவு செய்திருந்தேன். அவர் அதில் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களிலே தர்கா, தகடு, தாயத்து, ஃபாத்திஹா, மௌலூது என்று தெரியக்கூடிய மக்கள் இவர்களும் சிறுக்கு வைப்பவர்கள்தான், சந்தேகமில்லை. ஆனால் வணங்குதற்குரியவன் அல்லாஹ் முஸ்லீம் தான், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு அவங்க ஏற்றிருக்கிறதுனால அவங்க பிஸ்மில்லா சொல்லி அடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த வாரத்தை எங்கு கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால், காஃபிரான நபர்கள் முஷ்ரிக்கான நபர்களும் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்தால் சாப்பிடலாம் என்ற ஒரு அதல பாதாள பாதைக்கு வழிகாட்டுவதாக அந்த நபருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. பொதுவாக இவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்களிலே வலிமார்களை மஹப்பத்து வைப்பவர்கள், வலிமார்களுடைய தர்காக்களுக்கு ஜியாரத்துக்கு செய்யக்கூடிய ஜியாரத்து செல்லக்கூடியவர்கள் இவர்களையெல்லாம் இந்த வழிகேடர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் என்ற கண் கொண்டு பார்த்து முஸ்லிம்களை முஷ்ரிக்குகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய சொல்லை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இவர்களும் இவர்களை சார்ந்த தலைவன் குறிப்பாக அந்த கொள்கையை வளர்த்த, அந்த கொள்கைக்கு வித்திட்ட பிஜே என்று சொல்லப்படுபவனும் அந்த பிஜே சொல்லுவதை அப்படியே கேட்டு செயல்படக்கூடிய அவர்களால் அறிஞர்கள் என்று மதிக்கப்படுகிற அந்த நபர்களும் பிஜே சொல்லக்கூடிய வழியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர் என்பதாக நாம் இங்கு அதை ஜமாத்துலமா முடிவு செய்திருக்கிறது. இங்கு சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அந்த ஆடு மாடு கோழிகளை நாம் உண்பதற்கு அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கும் பிராணிகளை அறுக்கக்கூடிய நபர் ஈமான் உடையவராக இருந்திட வேண்டும். அது ஒரு ஷரத்து. ஈமான் உடையவராக இருந்த நிலையில் அவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவராக அவர் அறுக்க வேண்டும். அறுக்கும் பொழுது பிராணிக்கு சிரமம் இருக்கக்கூடாது. சிரமம் இருக்கக்கூடாது என்பதனுடைய அளவுகோல் என்னவென்று சொன்னால், அந்த கத்தியானது கூர்மையானதாக இருந்திட வேண்டும். நல்ல ஷார்ப்பா கூர்மையா இருக்கணும். மொட்டை கத்தியை வச்சுக்கிட்டு அதை கழுத்துல போட்டு அறுத்தணும்னா வர 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 வரனு பிடிச்சி இழுக்கும். அதனால அந்த பிராணி வேதனையில் துடிக்கும், வேதனையை அடையும். அதனால நல்ல ஷார்ப்பான கத்தி வைத்து கொண்டு சரியான முறையில் அந்த மூன்று விதமான நரம்புகளையும் சரியான இடத்தில் பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடித்து அந்த கத்தியை கொண்டு அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று அந்த வாசகத்தை சொல்லி முடிப்பதற்குள் அறுப்பது என்பது அந்த பிராணி சுகமான முறையில் அதனுடைய உயிர் அங்கிருந்து பிரிந்து செல்லும். இப்ப முஸ்லிமான மனிதர் தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லாம அறுத்தார், இப்ப சாப்பிடலாமா என்று ஒரு கேள்வி வைத்தால், ஈமானுடையவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்ல மறந்த நிலையிலோ அல்லது அவசரத்தின் கோலத்தில் சொல்லாமலோ அல்லது சொல்லாமலேயே விட்டுவிட்டு அவர் அறுத்து விட்டால் கூடும். கூடும். ஏன் கூடும்? அவர் ஈமான்தாரி. எல்லா முஃபஸிர்களும் தீர்மானிக்கிறார்கள், ஒவ்வொருவருடைய ஈமான்தாரியின் கல்விலும் அல்லாஹ் இருக்கிறான். ஹதீஸிலும் வருகிறது, ஞானவான்களும் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மூமினுடைய கல்விலும் அல்லாஹ் இருக்கும் காரணத்தினால் அவன் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் அறுத்தாலும் சாப்பிடுவது கூடும். இது யாருக்குன்னு சொன்னா ஈமான் உடையவருக்கு உள்ள சட்டம். இது ஈமான் அல்லாத நபர் அவர் ஆயிரம் முறை பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் நான் சாப்பிட முடியாது. இப்படிதான் நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது, இப்படித்தான் நபி அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்களே தவிர, இவர்கள் கிளப்பி விடுவதை போல புரளிகளையும் புழுதிகளையும் இஸ்லாம் கிளப்பவில்லை, புரட்டவில்லை. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடியது அறுப்பவர் முஸ்லீமாக ஈமான்தாரியாக இருக்கணும், அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இதுதான் நிபந்தனை. அப்போ பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு ஈமான்தாரி பொடுபோக்கின் காரணமாகவோ அவசரத்தின் காரணமாகவோ அல்லது மறதியின் காரணமாகவோ அல்லது வேண்டுமென்றோ வேண்டும்னோ அப்படின்னு சொன்னால் அது சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில கூட அவர் அறுத்தாலும் கூடும். ஆனால் ஈமான் இருக்குது. ஆனால் வழக்கு இது கூடுங்கிறதுனால பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லாமல் தான் சொல்லாமல் அறுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வரக்கூடாது. அதையும் கவனிக்கணும்.
இப்படி ஒரு மசாலா இருக்கிறதுனால அப்ப பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா அறுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை நம்ம செயல் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஏதோ நிர்பந்தத்தில் பொடுபோக்கின் காரணமாக அப்படி அவர் செய்தாலும் கூடும். ஏனென்றால் ஒவ்வொரு ஈமான்தாரியின் கல்விலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லித் தருகிறார்கள். அதற்கு விளக்கமாக ஞானவான்கள் விளக்கமும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதுதான் நம்முடைய கொள்கை, இதுதான் நம்முடைய அடிப்படை. அல்லாஹ்